செவுத்து பின்னாடி செவத்தோட உங்களை வச்சிருவாங்க கையை பின்னாடி கட்டி செவுத்தோட இருப்பீங்க ரெண்டு பேர் வந்து உங்களோட காலை வந்து ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி டிகிரிஸில் இந்த ஷேப்பில் ஸ்ட்ரெச் பண்ணுவாங்க அப்போ ஸ்ட்ரெச் பண்ணும்போது உங்களோட தையோட இந்த பொஷிஷன்லாம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீமாக ஸ்ட்ரெச் ஆகிருக்கும் உங்களுக்கு ரொம்ப அக்யூட் பெயின்ருக்க ஏன்னா நம்ம ஜிம்னாஸ்ட் கிடையாது இந்த அளவுக்கு நம்ம காலை விரித்து பழக்கப்பட்டது கிடையாது அதனால் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி டிகிரில ஸ்டெச் பண்ணும்போது யூ வி அன்பேபிள் பே அந்த நேரத்தில் யாராவது ஒருத்தர் உங்கள் தொடல் ஏறி குதிப்பாங்க ஷூவோட அப்போ யூல் பி சஃபரிங் அன்பேரபிள் பேய் அந்த அன்பரபிள் பெயினை நீங்க சஃபர் பண்ணாலும் உங்ககிட்ட வெளிப்புற காயம் உங்க உடல் எல்லாம் எங்கயாவது ஏற்பட்டுருமான்னு கேட்டீங்கன்னா ஏற்படும் சரி உங்களுக்கு காயம் எங்கேயுமே தெரியாது உங்களுக்கு நீங்க ஸ்ட்ரெச் பண்றீங்க அவ்வளவுதான் வலி இருக்கும் காயம் எப்படி ஏற்படும் காயமே இருக்காது சோ நாளைக்கு நீங்க மருத்துவ பரிசோதனை போய் என்ன இந்த மாதிரி தாக்குதல் பண்ணா இது பண்ணாங்களா என்ன கேட்பாங்க எங்க இஞ்சுரி காட்டுன்னு கேட்பாங்க இஞ்சுரி இருக்காது இது போக இந்த லாடம் கட்டுறதுன்றது இன்னொரு மெத்தட் இருக்கு கால அது உள்ளங்கால் அத்தில அத்தியால அடிக்குது ஏன்னா அந்த இடத்துல பெருசா வீக்கம் காயம் தெரியாது நடக்க முடியாது இது போல பல்வேறு டார்ச்சர் வெளியில தெரியாம இது வெளிநாட்டில எல்லாம் வாட்டர் போர்டிங் அதெல்லாம் பண்றாங்க பட் இங்கே வாட்டர் போர்டிங்லாம் பண்ற தெரியல கட்டி வச்சு அடிப்பாங்க அண்டு குறிப்பாக மிக குறிப்பாக ஏழை விளிம்பு நிலை மக்கள் வந்தாங்கன்னா அவங்க கிட்ட இந்த காயம் தெரியக்கூடாதுன்றதை பத்தி கூட கவலைப்பட மாட்டாங்க சரி அஹ் முன்னாடி சொன்னேன் இந்த பாத்ரூம்ல வழுக்கி ஆகி காவல்துறையால் வந்து கடந்த ஐந்து ஆண்டுகளில் இந்த மாதிரி பாத்ரூம்ல காவல்துறையில் பாத்ரூம்ல வழுக்கி விழுந்தவங்க அந்த பட்டியல் எல்லாம் நீங்க எடுத்து அவர்களோட பொருளாதார பின்புலத்தை ஆராய்ந்தீர்கள் என்றால் அத்தனை பேரும் குடிசை பகுதிகளில் விளிம்பு வசிக்கக்கூடிய விளிம்பு நிலை மக்களாக இருப்பார்கள்